ஏமா தியாகராஜ எஸ்டேட்டுக்கு தான வழி? எந்த எஸ்டேட்டுக்கும் குறுக்கு வழி தாங்க, ஆனா ரோடு சரிஞ்சு போச்சு. பின்ன எப்படி போறது? வந்த வழியே 20 மைல் பின்னாடி போய் பெரிய ரோட பிடிக்கணும்னு சொல்லுடி. பெரிய ரோட பிடிச்சிட்டா இன்னொரு 15 மைல் கிழக்கால சுத்தி வரணும்னு சொல்லுடி. அம்மாடி அவ்வளவு தூரம் என்னால சுத்த முடியாது, இத கார்லயே தான்னா? எஸ்டேட்டுக்கு போக முடியாது, பள்ளத்துல விழுந்து பரலோகத்துக்கு தான் போக முடியும். அடி சக்க, பரலோகத்துக்கு அனுப்புற புண்ணியவதி, எங்க உன் மூஞ்ச காட்டு. நான் சொல்லலைங்க, இவதான் சொன்னா. கை கடக்கமா கச்சிதமா தான் இருக்கா. வாங்கடி போலாம். இருங்க இருங்க, நான் பண்ண போற சர்க்கஸ பாத்துட்டு போங்க. ஆமா, இவர் பெரிய அனுமாரு, லங்கைய தாண்ட போற. தான் அப்புறம் புரியும், நான் லங்கைய தாண்ட ஹனுமாரா இல்ல உன்ன கார தூக்கிட்டு போற ஹாம்ல சிங்கமான.
என்னங்க சுத்தமா உட்கார்ந்துட்டீங்க? மணிக்கணக்கா முள் எடுக்க போறீங்களா? இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம்? முள்ளாச்சே முள்ளு. நித்யா, வாழ்க்கையில எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க. ஆனா தன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு தான் அமையுது. அந்த சில பேர்ல நானும் ஒருத்தனா இருக்க முடிவு பண்ணிட்டேன். இது நடக்கிற காரியமா? கிடைக்காத பொருளுக்கு நான் ஆசைப்பட்டுட்டேன் சந்துரு. குழந்தைத்தனமா ஏன் கண் கலங்குற? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்துரு. பயப்படாத நித்யா, இன்னைக்கே என் கூட வரியா சொல்லு. நான் என்னோட உன்னை கூட்டிட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பாக்குற, நம்பிக்கை இல்லையா? கை நீட்டு. சத்தியமா சொல்றேன், இந்த கையை நான் ஆயுஷ் பூரா விடவே மாட்டேன். இதுக்கு சாட்சி இந்த ஆத்தங்கரை, இந்த அழகான சின்ன இடம், இந்த மலர்கள். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போனும், நீங்களா குளிச்சுட்டு அப்புறமா வாங்கடி. கொடுக்கவே இப்படி வெக்கப்படுறியே, இன்னும் எவ்வளவோ இருக்கே. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன். நித்யா!
கூட்டிட்டு போறேன். இப்பவே என்னோட கூட்டிட்டு போறேன். சந்திரு, எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க நான் தயாராயிட்டு. இனிமே என்ன தியாவ என்னால கைவிட முடியாது. சந்திரு, மறக்கவே முடியாது. ஒன்னு பண்ணுவோமா? நோட் எல்லாம் தனி, எட்டனா காயின் தனி, நாலனா காயின் தனி, பிரிச்சு எண்ணுவோமா? என்னப்பா லட்சாதிபதி, கொட்டி கிடக்கிற பணத்தை என்னவே முடியலையா? வாடா திலீப், நேத்து வரைக்கும் சமாளிச்சாச்சு, இன்னும் டீ கடை வரைக்கும் தான் போகல. என் கிட்ட மிச்சம் இருக்கிற பணத்தை எல்லாம் எத்தனை தடவை என்னாலும் 25க்கு மேல தேராது போல இருக்கு. வாட் நெக்ஸ்ட் தான் புரியல. சரி, ஒரு ஹாஃப் அன் அவர்ல வரேன். கிடைக்கிற பணத்தை வச்சு கொஞ்ச நாளாவது தள்ளலாமே. நோ நித்யா, முடியாது. உன் அம்மாவோட ஞாபகார்த்தமா இதை நீ வச்சுக்கிட்டு இருக்க. எந்த காரணத்தை கொண்டு எவ்வளவு சிரமம் வந்தாலும் இதை நம்ம விற்கவே கூடாது. இது உன் தாய் உனக்கு கொடுத்த சீதனம். கொண்டு போய் உள்ளவே, கொண்டு போய் உள்ளவே நித்யா. சந்திரு, நித்யா, சந்திரு, நித்யா, ஏன் அழற? ஒண்ணுல்ல. நித்யா, கண் கலங்கி இருக்கு, உனக்கு என்னாச்சு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஒண்ணு இல்ல சந்திரு, என்கிட்ட எதையோ மறைக்கிற. ஊர் ஞாபகம், அண்ணன் ஞாபகம் வந்துருச்சா? உங்க ஞாபகம் வந்துருச்சு. எப்படியோ இருக்க வேண்டிய நீங்க அடுத்த நாள் சாப்பாட்டை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, அத பத்தி. நித்யா, நீ இந்த மாதிரி துன்பப்பட்டா சத்தியமா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். இதோ பாரு, நான் நிறைய இடத்துல வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இருக்காது. டேய் சந்திரு, இந்த 1000 ரூபாய் ஏதுடா உனக்கு எவ்வளவு பணம்? டேய், என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? நான் மிடில் கிளாஸ் தான், ஆனா செல்வாக்கு அதிகம். நேரா ஆபீஸ் கேஷியர் கிட்ட போனேன், 1000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டேன், எடுத்தான் கொடுத்தான், தட்ஸ் ஆல். இந்தடா, நீ செய்யற உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா திலீப். ஆனா இந்த பணத்தை உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. எப்படி திருப்பி தர போறேன்னு தெரியாத நிலையில. டேய் ஃபூல், என்ன ஏன்டா தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ற? காலேஜ்ல படிக்கிறப்போ எத்தனை தடவை 100 ரூபாய் கொடுத்துருக்கற, அதுவும் இனாமா? வாங்கிக்கடா. நோ நோ, என் மனசாட்சி ஒத்துக்கல திலீப். ஏய் ஓகேடா, ஓகே, நான் கொடுக்கற பணம் இனாம் இல்லடா. கரெக்ட், இனாமா கொடுக்கற சக்தியோ ஸ்டேட்டஸோ எனக்கு கிடையாது. நாளைக்கே எனக்கு வேலை போச்சுன்னா அடுத்த நிமிஷமே குடும்பத்தோட நடுத்தரவுல வந்து நிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஆ, டேய், நான் கொடுக்கறது கடன்டா, கடன். வேணும்னா அந்த பணத்துக்கு வட்டி போட்டு குடுறா, அதுவும் 4 வட்டி. டேய், சாயந்தரமே ப்ரோ நோட் எழுதி கொண்டு வரேன், கையெழுத்து போட்டு கொடு. டேய்,
என்ன ஒரு ஈட்டிக்காரன் மாதிரி நினைச்சுக்கடா, ஈட்டிக்காரனா நினைச்சுக்க. ஏய், இப்ப நீ இத வாங்கிக்கல, துக்கல் துக்கலா கிழிச்சு எறிஞ்சிடுவேன். ஓகே, குடுடா. ரெண்டு வளையல், ஒரு செயின், 1000 ரூபாய் கடமான வச்சிருக்கேன். அதுவும் என்ன தேதியில? இட்ஸ் ஆல் ரைட். உண்மையை சொல், யாருடைய நகை இது? சரி, அதை விடுறா, என் மனைவியோட நகைங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு. இப்ப என்ன ஆயிடுச்சு? உனக்கு வேலை கிடைச்சா நீ பணத்தை திருப்பி தரப்போற, நான் மீட்டுக்க போறேன். ஏய், நகை இல்லாமலேயே என் மனைவி ரொம்ப அழகா இருப்பாடா. சந்துரு, சந்துருவா, சந்துரு, சந்துரு, சந்துரு! அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? டேய், வந்து அவளை நரையில போட்டு பூட்டா. யாரோ சந்துருவா காணல, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். காணலியா? ஒருவேளை நித்யாவை தேடிக்கிட்டு அவ கிராமத்துக்கே போயிட்டானோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ உடனே புறப்பட்டு போய் பாத்துட்டு வாயே. சந்துரு, போயிடுங்க, தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க. உங்களை விரும்பல, உங்களை நேசிக்கல. எங்க அண்ணனுக்கு கட்டுப்பட்டு, எங்க ஜாதிக்கு கட்டுப்பட்டு வாழ நான் முடிவு பண்ணிட்டேன். போயிடுங்க சந்துரு, போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. எங்க வீட்டுல சந்திரன் ஒருத்தர் இருந்தானே, வந்தான், புதை வாங்கினான், போட்டான், நல்ல காலம் உயிர் மட்டும் போகல. இந்த அவளை கொண்டாந்து பிணமாய கண்ணு முன்னால போட்டாலும் பரவாயில்ல, போடா.